ஸ்டெர்லைட் ஆலையை கொல்லைப்புறமாக திறக்க தமிழக அரசு முயற்சி செய்து வருவதாகவும், தமிழகத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும், ஆனால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார். நிறுவனம் நிர்வாக பணிகளுக்காக ஸ்டெர்லைட்டை திறந்து வைக்கலாம் என்ற ஒரு இடைக்கால உத்தரவு நேற்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு வந்ததற்கு முழுமையான காரணம் தமிழக அரசினுடைய செயல்படாத தன்மை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு பக்கம் ஜிஓ போட்டு இதை மூடி விடுவது, மறுபக்கம் வந்து முறையான வாதங்களை எடுத்து வைக்காமல் படிப்படியாக ஸ்டெர்லைட் முழுமையாக தன்னுடைய ஆலையை திறந்து செயல்படுத்துவதற்கான ஏற்பாட்டை கொல்லைப்புற வழியாக செய்வது, இந்த பாதையை நோக்கித்தான் தமிழக அரசு செல்லுகிறதோ அப்படிங்கிற அச்சமும் கவலையும் எங்களுக்கு உண்டு. குழந்தைகள் மீதான பாலியல் வல்லுறவு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. தமிழக அரசு என்றைக்காவது போராடுகிற பெண்கள் அமைப்புகளை, அனைத்து அரசியல் கட்சிகளை அல்லது என்ஜிஓக்களை அழைத்து வைத்து ஒரு கலந்துரையாடல் நடத்தி என்ன செய்தால் இதையெல்லாம் தடுக்க முடியுங்கிற வழிவகையை அவர்கள் தேடியிருக்க முடியுமா முடியாதா? அதற்கு கூட அக்கறையற்ற ஒரு அரசாக எடப்பாடி பழனிசாமி அரசு இருக்கிறதுங்கிறத நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியில் இருந்து சிவராமலிங்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், பசுமை தீர்ப்பாயம் நிர்வாகம் அனுமதி வழங்கியிருந்தாலும் உற்பத்திக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும், இது தமிழக அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் தலையிட முடியாது என பசுமை தீர்ப்பாயம் அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு தெளிவான நிலைப்பாட்டை, கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை, தெளிவான நிலைப்பாட்டை அரசு எடுத்திருக்கின்றது. அது உயர்நீதிமன்றம் கூட அரசின் நிலைப்பாட்டில் நாங்கள் தலையிட முடியாது என்ற உத்தரவை அரசு வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு பசுமை தீர்ப்பாயம் கூட அரசின் எடுத்த முடிவில், கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் நிர்வாகத்திற்காக நிர்வாக வேலைகள் பணிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்றுதான் பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கின்றதை தவிர, ஆலையை திறப்பதோ மூடுவதோ அரசின் கொள்கை முடிவு, அதில் நாங்கள் தலையிட முடியாது என்று தெல்ல தெளிவாக பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து சிதம்பரம். பழனி அருகே பெரிய களையமுத்தூரில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ளது பெரிய களையமுத்தூர். இங்கு பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதன்படி ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண் பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக அம்மன் அலங்கார ரதம், கரகாட்டம், கதம்ப நிகழ்ச்சி, சேவை ஆட்டம், நாதஸ்வர இன்னிசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது. தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. இத்திருவிழாவில் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பழனி பக்கத்தில் பெரியகளையாமுத்தூர் என்ற கிராமத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் ஒரு 300 ஆண்டு காலமாக குடும்ப சமயத்து குலதெய்வமான வந்துட்டு இருக்குது. அது வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விரதம் இருந்து தலை தேங்காய் உடைச்சா அவங்க குடும்பம் நல்லா இருக்குது. நேர்த்தி கடன் நடக்கிறதுக்கு ஒரு ஐதீகம். இது வந்து குடும்ப கடன் தொல்லை, குழந்தை, இது நல்லா குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு தேங்காய் உடைக்கிறாங்க, தலை தேங்காய் உடைக்கிறாங்க. ஒரு 300 ஆண்டு காலமாக இது நடந்துகிட்ருக்குது மகாலட்சுமி கோவில். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு 60 கோயில் இருக்குது எங்கள் குடும்ப சமுதாயத்துக்கு மட்டும். அதை வந்து தொண்டு ஆடி மாதம் வந்து செய்வோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக பழனியில் இருந்து பாலாஜி. பட்டா வழங்க கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தினை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட கசவன்குஞ்ச கிராமத்தில் உள்ள பல விவசாயிகள் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக தங்களது கால்நடைகளுக்கான கொட்டைகள், குப்பைகள் கொட்டுவது, கால்நடைகளுக்கான தீவனங்கள் வைக்கும் பகுதியாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நத்தம் புறம்போக்கு நிலங்களை அரசு சார்பில் சிலருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூற
கூறப்படுகிறது. இந்நிலையில் கசவங்குன்று கிராமத்தினை சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் 3 தலைமுறைகளாக அந்த இடங்களை பயன்படுத்தி வருவதாகவும், எனவே அரசு தங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாற்று நபர்களுக்கு கொடுக்கும் போது தேவையில்லாத பிரச்சினை வரும் என்று கூறி கோவில்பட்டி கூட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து எட்டயபுரம் தாசில்தார் வதனாலிடம் தங்களது கோரிக்கை மனுவினை அளித்தனர். மனுவை பெற்றுக் கொண்ட தாசில்தார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மாவட்டம் வீராட்சி பஞ்சாயத்து கசவன்குண்டு கிராமம், கசவன்குண்டு கிராமத்தில் வந்து வீடுகளை சுத்தி கொட்டாரடி தொழுவு படப்பு போட்டிருந்த இடங்கள்ல காலங்காலமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது எங்களுக்கான பட்டா பத்திரங்கள்லாம் இருக்கு. இப்போ 92 யூடிஆர் சர்வேக்கு முன்னாடி வந்து எங்கள் பேரில் இருந்து, இப்போ யூடிஆருக்கு பிறகு பார்த்தா அந்த அன்னைக்கு சர்வே பண்ணவங்க வந்து எல்லாருமே வந்து யாரோ வந்து சொன்னதுனால எல்லாத்தையுமே நத்தமாக்கிட்டாங்க. நத்தமாக்கினால இன்னைக்கு வீராட்சி பஞ்சாயத்தில் சிலருக்கு வந்து மோடி திட்டத்தில் வந்து வீடு கட்டணுங்கிறதுக்காக இலவச வீட்டு குணப்பட கட்டி மனு செய்திருக்காங்க. அந்த இடத்த தான் கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரேடியாக ஆரையும் மற்ற தலையாரையும் ஒரே பிடியாக இருக்காங்க. அந்த இடத்துல ஏற்கனவே வந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் அனுபவம் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு 10 ரெக்கார்டுகள்லாம் இருக்குது. எங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க. இல்லை எங்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியாட்டாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க குழந்தை குட்டிகளும் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்காக கொடுக்கணும். எந்த விதத்துலையும் வந்து மற்றவர்களுக்கு கொடுத்ததுனால எங்களுக்கு இடைஞ்சலாயிரும். அதனால் எங்களுக்கு தான் அந்த இலவச கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவில்பட்டி ஆர்டிஓட பெட்டிஷன் கொடுக்கணும். அப்போ வந்து ஏற்கனவே எங்கள் தாசில்தார் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து இனிமேல் வந்து எதிர் நடவடிக்கைகள் தொடராது, நீங்கள் யார் கேட்டீங்களோ அவங்களுக்கே கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து நிம்மதியாக நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியில் இருந்து சிவராமலிங்கம். திருப்பத்தூர் ராஜகாளியம்மன் கோவில் ஆடி சிறப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் குடிக்கொண்டிருக்கும் கேட்டவரம் கொடுக்கும் காளியம்மன் ஆகிய ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவிலில் 74 ஆண்டு ஆடி சிறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த திருவிழா நடைபெறும். ஆதி காலத்தில் ஆலமரத்து காளியம்மனாக பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருந்த காளியம்மன் ராஜகாளியம்மனாக அவதரித்ததாக கூறப்படுகிறது. இவ்விழாவில் 1 காலமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் காப்பு கட்டி விரதங்கள் இருந்து இன்று அதிகாலையில் இருந்தே பால்குடம், மதுக்குடம், தீச்சட்டி, அழகு குத்துதல், பறவை காவடி, பூக்குழி இறங்குதல் போன்றவைகள் நடைபெற்று வந்தன. பின்பு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த கோவில் ஆடி சிறப்பு விழாவிற்கு பொதுமக்களும் வெளிநாட்டு மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர். இதில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் பூக்குழி மிதித்து வழிபட்டனர். மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த கோவிலுக்கு வந்தால் குழந்தை வரம், திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணம் நடக்கும், வேலை வாய்ப்பு, குடும்ப சங்கடங்கள், கடன் பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கானோர் இந்த விழாவிற்கு வந்து அம்மனின் அருள் பெற்று செல்கின்றனர். நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து ரவி.